ஜிப்ரஸ் ட்ரிக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜிப்ரஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கம்மியான காஸ்ட்ல அதாவது பேசிக் லெவல் கத்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் இருக்கு, வேணும் அப்படின்னு பை பண்ணிக்கங்க. என்கிட்ட இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் இல்லை வேற ஏதாவது டூப்ளிகேட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூப்ளிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், நான் அதை எடுத்து ஷார்ட் கட்டாக வச்சிருக்கேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது மாஸ்க் ஆகிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டாக அதோட இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இதில் டிஸ்டன்ஸில் வந்து பார்க்க முடியாது, அதில் கண்டினியூஸ் அதே டிஸ்டன்ஸில் வந்துகிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் மாஸ்க் ஆகி டூப்ளிகேட் வரும். அதே இது கூடவே ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்க, அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் போதும், எனக்கு இதே டிஸ்டன்ஸில் சேம் டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா அடுத்து கண்ட்ரோலை விட்டுருங்க, ஷிஃப்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இப்படியே வந்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்தோடனே டூப்ளிகேட் ஆகிட்டே வந்திருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிட்டு அடுத்து ரிலீஸ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா டிசைன் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோக்காக வரல அப்படின்னா டெம்ப்ளேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மேக் பண்ண போக்கில் ஃபுல் கோர்ஸ் இருக்கு, வேணும்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு ஜிப்ரஸ் மட்டும் கற்றுக்கணும் இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட இதில் கற்றுக்கணும்னா தனித்தனியாக இருக்கு. ஜிப்ரஸ் பார்த்தீங்கன்னா 9 வீடியோ 3 மணி நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், பேசிக் லெவலில் இருக்கும், கண்டிப்பாக கற்றுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.